இந்த சமம் இருக்க குழு குழு நொங்கு பால். நம்ம பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். அதில் நொங்கு அரைச்சி சர்க்கரை போட்டு கலந்து அதையும் பாலோடு சேர்த்துக்கலாம். பால் நல்லா ஆறி இருக்கணும், ஏன்னா சூடாக இருந்தாக்க நொங்கு வந்து பார்த்திங்கனாக்கா போட்டோன்னே பால் வந்து திரண்டு போயிடும். ஸோ அதனால் பால் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க நொங்கையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டம்ளரில் அதை ஊற்றி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.